ஓகே குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா குளோபல் யூனிட் பே எதுக்கு ஏன் பாஸ்போர்ட் தேவையா இப்ப உடனே எடுக்கணுமா உடனே எடுக்கிறதுக்கான யூஸ் என்ன அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கார்டு எப்படி அப்ளை பண்றது அதுக்கப்புறம் வர்ச்சுவல் கார்டா பிசிக்கல் கார்டா இந்த மாதிரி வந்து குளோபல் யூனிட் பேல இருக்கிற ஃப்ரீக்வென்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸும் அண்ட் குளோபல் யூனிபே சம்பந்தப்பட்ட டிஸ்கஷன்ஸும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் அதனால உங்களுக்கு குளோபல் யூனிபேல சந்தேகங்கள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வெண்டா கேட்கப்பட்டிருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குளோபல் யூனிபே அக்கவுண்ட்ல கிரிமினல் கிளியரன்ஸ் ரெக்கார்டுக்கு சர்டிபிகேட் கேட்கும் போது எங்க அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஆன்லைன்ல இப்ப டெமோவா காமிச்சிடுறேன் இப்ப நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல e-service.tnpolice.government.in அப்படின்னு வருது இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த சர்வீஸ் வந்து கொஞ்சம் அப்பப்போ வந்து ஹேங் ஆகும் கவர்மெண்டோடைய போர்ட்டல் அப்படின்றனால கொஞ்சம் வந்து பொறுமையாவே எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க இந்த இடத்துல citizen services free citizen services paid citizen services offline அப்படிን இருக்கு நடுவுல இருக்கிற citizen services paid அப்படிங்கறத கிளிக் பண்ணனும் கிளிக் பண்ணிட்டு இங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கு பாருங்க அந்த இடத்துல new request அப்படிங்கறத கிளிக் பண்ணதும் இங்க கேட்பாங்க பாருங்க while availing paid services if your payment has gone through successfully your application will be processed in a couple of days kindly refrain from multiple attempts அதாவது நீங்க பேமெண்ட் பண்ண பிறகு பேமெண்ட் போயிடுச்சு அப்படினா ரெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த வர்க் முடிஞ்சிரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க proceed பண்ணதுக்கு அப்புறம் பொறுமையா இருக்கணும் yes இங்க service type னு கேட்டிருக்காங்க பாருங்க choose one அத click பண்ணீங்கனா self verification அப்படிங்கறத கொடுங்க கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய செக்யூர் கோடும் அதாவது உங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த செக்யூர் கோடு இங்க வரும் இதை டைப் பண்ணிடுங்க சென்ட் ஓடிபி அப்படின்றத அனுப்புனீங்கன்னா உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஓடிபி பாக்ஸ் ஓபன் ஆகும் அதை கொடுத்து கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க ஒரு நம்பர் போட்டு காட்டுறேன் செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே வெரிஃபை பண்ணிக்கிறது okay 86 37 62 9 62 okay இந்த இடத்துல செக்யூர் கோட் போடுறேன் 81237 send otp அப்படினு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கு எனக்கு otp வரும் மெசேஜ்ல பொதுவா பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் சில பேருக்கு வந்து வரவே வராது அதனால நீங்க ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு இல்ல மறுபடியும் செக்யூர் கோட் 68305 இத சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி இதுதான் டீடைல்ஸ் இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ட் செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டர் அப்படின்ற கேரக்டர் யார் சன் ஆஃப் அப்படின்றது எல்லாமே உங்க ஆதார் டீடைல் கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஆதார்ல இருக்கிறது எல்லாமே இங்க கரெக்டா இருக்கணும் கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க நீங்க இப்ப இங்க இருக்கிற அட்ரஸ் நீங்க போடணும் அதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா இந்த கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒண்ணுதான் அப்படின்னா சேம் அஸ் கரண்ட் அட்ரஸை டிக் பண்ணா போதுமானது மேல என்ன டைப் பண்றீங்களோ அது கீழே அப்படியே டைப் ஆயிடும் அடுத்தது இங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் பாஸ்போர்ட் போட்டோ ஒரு 50 KB பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்ல ஒரு போட்டோ அப்லோட் பண்ணணும் இதை சூஸ் ஃபைல் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணணும் அதே மாதிரி அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் சூஸ் ஃபைல் அப்படின்னு அப்லோட் பிரஸ் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் வரும் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வரும் அந்த பேமெண்ட் ப்ரொசீஜர்ல 500 ரூபீஸ் வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷனுக்கு ஆன்லைன்ல நீங்க பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 3 to 4 days உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஆதாரும் போட்டோவும் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரீசன் எதுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க
அந்த ரீசன் நீங்க சொல்லிட்டீங்க அப்படினாலே போதுமானது உங்களுக்கு அவங்க அந்த 3 to 4 டேஸ்ல இந்த ப்ரோசிஜர் எல்லாமே முடிஞ்சிரும் போடுவா சோ ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து போலீஸ் கிரிமினல் கிளியரன்ஸ் ரெக்கார்ட் இது வந்து கேக்குறாங்களே அப்படி வந்து தவறுதலா எடுத்துக்க வேண்டாம் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய பேர் பிரதீபா பிரதீபா அப்படினு நிறைய பேர் இருக்கலாம் இல்ல பிரதீபால யாராவது ஒரு politcal member இருக்கலாம் சோ அதனால ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி இன்டர்நேஷனல் பேமெண்ட் சிஸ்டம்ல நம்ம அக்கவுண்ட் ஓபன் பண்ண போறோம் அப்படினா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாலோ அப் பண்றது கரெக்ட் சரி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கு அப்படினா இப்ப கிளியரன்ஸ் சர்டிபிகேட்ல புரிஞ்சிருச்சு அப்படினா சாட்ல எனக்கு 1 கொடுத்துருங்க ஓகே थैंक यू சரி நெக்ஸ்ட் இந்த கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அப்புறம் நம்ம குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல நிறைய பேர் வந்து ஒரு PDF இருக்கு PDF இருக்கு அப்படினு சொல்லிட்டே இருக்காங்க அது என்ன PDF னு பாத்தீங்கன்னா உங்க கார்டை எப்படி ஆர்டர் பண்றது எப்படி டாப் அப் பண்றது அப்படிங்கற டீடைல்ஸ் அது எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன் எஸ் இங்க பாருங்க இது என்னோட குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார்டு ஆர்டர் பண்றதுக்கு இங்க பண்ணலாம் கார்டு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி நான் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கறத நான் சொல்றேன் சரி இது வந்து இன்ஃபர்மேஷன் ஓகே செட்டிங்ஸ் போங்க டூ ஃபேக்டர் செக்யூரிட்டில போனீங்கனா உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதாவது எங்க போய் பார்க்கணும் அப்படினு பாத்தீங்கனா உங்களுடைய குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட்ல frequently asked questions la keela irukum ungalaoda dashboard eduva irnalum seri keela irukrom adha click panunga click paningna nariya questions ungalku kuduthirupanga indha edathila adula 8th question la detailed instructions abindradha click panumbodhu ungalku oru pdf file download aagum andha pdf file la da sir screen theriyuda anyone reply screen theriyuda screen therilla madam yes so inge edho issue irukku yes ipa theriyuda sir ma'am continue pannunga okay ipa theriyudala okay global unit pay la poi pathinga appadina frequently asked questions abindra option click pannunga கிளிக் பண்ணதும் உங்களுக்கான டீடைல் வந்து இங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா இங்க டீடைல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும் இந்த ஃபைல்ல உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுத்திருப்பாங்க எப்படி டாப் அப் பண்ணணும் அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சரி இதெல்லாம் டாப் அப் பண்ணணுமா எனக்கு தேவையா இப்ப குளோபல் யூனிட் பே எனக்கு கண்டிப்பா தேவையா அப்படிን கேக்குற நபர்களுக்கு இன்னொரு பதில் சொல்றேன் சரி எதுக்கு இப்ப குளோபல் யூனிட் பே அப்படிን பாத்தீங்கன்னா இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எவோரிச்ல நீங்க ஒரு ஆக்டிவ் பார்ட்னரா பாசிவ் பார்ட்னரா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்க போனஸ் அக்கவுண்ட்க்கு உங்க யூனிட்ஸ் வருதா அப்படிங்கறத செகண்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்க போனஸ் அக்கவுண்ட்க்கு யூனிட்ஸ் வரும்போது இப்போ வந்து என்ன ப்ரோசிஜர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினா உங்களுக்கு ஏபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட் அது இந்தியால இருந்து வித்ட்ரா பண்ண முடியுது அண்ட் செகண்டரி இப்போ ஒன்ஸ் அந்த எவோரிச் பேக் ஆபீஸ்ல இருந்து குளோபல் யூனிட் பே வெரிஃபை பண்ணிருக்கிற நபர்களுக்கு எல்லாம் லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரோட யூனிட்ஸும் குளோபல் யூனிட் பேக்கு கனெக்ட் பண்ணப்படும் அப்போ உங்களுக்கு குளோபல் யூனிட் பே அக்கவுண்ட் கண்டிப்பா தேவைப்படும் சோ இப்படி ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போம் ஒரு ஏஜென்ட்டா இருக்கிற நபர் ஒரு கன்சல்டன்ட் ஒரு மேனேஜர் இந்த மூணு நபர்ல ஏஜென்ட் அப்படின்ற நபர் நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு கன்சல்டன்ட் அப்படின்ற நபர் வந்து ஒர்க் ஸ்டாப் பண்ணிருப்பாரு சோ அவருக்கு வந்து யூனிட்ஸ் எதுவும் வரல விஐபி போடுறதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் பிளான்ல இருந்து எதுவும் வரல அதே நேரத்துல மேனேஜர் அவரும் வந்து போட்டுட்டு இருக்காரு அப்படின்னா
இப்போ இந்த ஏஜென்ட்டுக்கும் இந்த மேனேஜருக்கும் கண்டிப்பா குளோபல் யூனிட் பே தேவை. அதுக்கு பாஸ்போர்ட் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட். பாஸ்போர்ட் அப்படி இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்ப இந்த ஏஜென்ட்டும் சரி, கன்சல்டன்ட்டும் சரி, மேனேஜரும் சரி, மூணு பேரும் எக்ஸ்சேஞ்ச் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் பண்ணதான் போறாங்க அப்படின்னா, அப்போ இந்த கன்சல்டன்ட் ஆகிய நபருக்கும் என்ன பண்ணணும், பாஸ்போர்ட் தேவை அப்படின்றது இந்த இடத்துல நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும். சோ வாட் இஸ் த யூஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். அடுத்தது அப்ளை மட்டும் பண்ணா போதும் தானே மேடம், அதுக்கப்புறம் ஏன் வந்து கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, இப்ப கம்பெனி வர்ச்சுவல் கார்டு ஒரு 10 யூரோ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 10 யூரோல வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே தேவையா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு வர்ச்சுவல் கார்டு எடுத்தா நீங்க அதை வச்சு எங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. ஏன்னா ஒவ்வொரு குளோபல் யூனிட் பே உடைய அக்கௌண்ட், இப்ப பிரதீபா என்னுடைய குளோபல் யூனிட் பே நான் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னுடைய அக்கௌண்ட்ல நான் மட்டும்தான் டாப் அப் பண்ண முடியும். அதே நேரத்துல நான் மட்டும்தான் யூஜிபி குரூப்ல போய் WCRE வாங்க முடியும். ஆனா இதுவே நீங்க அந்த வர்ச்சுவல் கார்டு ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் இல்ல இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் ஏதாவது நீங்க வாங்கணும், ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கார்டை பயன்படுத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் வர்ச்சுவல் கார்டு. இதுவே பிசிக்கல் கார்டுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஏடிஎம்ல போட்டு நீங்க INR எடுத்துக்கலாம். ஆனா பிசிக்கல் கார்டுக்கு இன்னும் வந்து ப்ரொசீஜர் வந்து கரெக்டா இன்னும் கொடுக்கல. சோ பிசிக்கல் கார்டு இப்போதைக்கு யாரும் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வெரிஃபிகேஷன் ஒர்க்ல இருக்கு. சரி, இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வேற என்ன கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி நீங்களே கேட்கலாம். எஸ், வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. குளோபல் யூனிட் பே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான வெபினார் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு 5:30 இருக்கு. அந்த 5:30 வெபினார் இருக்கு, பிளஸ் என்னுடைய யூடியூப்லயும் வந்து ஒரு வீடியோ வந்து செந்தில் சார் வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சோ வேற ஏதாவது உங்களுக்கு குளோபல் யூனிட் பேல சந்தேகம் இருக்கா? நீங்க நோ க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஆனந்தன் சாருக்கு எந்த க்வெஸ்சன்ஸும் இல்ல. ராஜேஸ்வரி முருகேஷன் சொல்லுங்க. நினைக்கிறேன் வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் உங்க டீமுக்கு கூட இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம். வேற யாருக்காவது இருந்தது அப்படின்னா, இப்ப நிறைய பேர் கேட்கிற கேள்வி வந்து பாஸ்போர்ட் உடனே எடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வொரு பேக் ஆபீஸ்ல யூனிட்ஸ் வருதா, அதை நீங்க வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வொரு பேக் ஆபீஸ குளோபல் யூனிட் பேல கனெக்ட் பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். பொறுமையா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ எவ்ரி திங் பேஷண்ட்லி. ரஷ் அப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இல்ல இல்ல நான் உடனே வந்து பாஸ்போர்ட் எடுத்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு கார்டும் பை பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் யூஸ். அதாவது இப்ப பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் சார் வர்ச்சுவல் கார்டு பயன்படுத்துறீங்க? குளோபல் யூனிட் பேயோடது இல்ல, பொதுவா வேற ஏதாவது ஒரு பேங்க் உடைய வர்ச்சுவல் கார்ட்ஸ் ஏதாவது பயன்படுத்துறீங்களா? சாட்ல எஸ் ஆர் நோ கொடுங்க. எஸ் சிசிரா சார் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் அந்த வர்ச்சுவல் கார்டு வந்து குளோபல் யூனிட் பேயோட நோ. ஓகே சார், அந்த நீங்க யூஸ் பண்ற கார்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க சார். சிசிராஜ் சார் குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க சார். இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பேங்க்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, அந்த இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வச்சுட்டு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் பை பண்றதுக்கு மட்டும்தான் அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் ஆகும். செகண்டரி தான் நம்ம டொமஸ்டிக் லெவல்ல நம்ம யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி கார்டு அவைலபிள் இருக்கு. ஓகே, சோ அந்த கார்டு வந்து பர்பஸா நம்ம வந்து
ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அதாவது நான் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் ஏதாவது பை பண்றேன், ஃபார் ஸ்டடி மெட்டீரியல், அதர்வைஸ் எதனா மியூசிக் மெட்டீரியல், ஏதாவது நம்மளுடைய அட்வான்ஸ் திங்ஸ் நம்ம இந்தியாவில் இல்லை, நான் அதை வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரீசன் இருக்கும். அந்த ரீசன்ல நம்ம வாங்கும் போது அதுக்கு அந்த இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுன்றது யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அது அந்த நம்ம கம்பெனி இருக்கிற குளோபல் யூனிட் பே கார்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெபிட் கார்டு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஃபார் ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் பை. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாலேருந்து ஒரு கார்டு வச்சு இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது வி ஹாவ் டு ஷோ எவ்ரி திங் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுத்து இது மாதிரி வாங்க போறோம்னு சொன்னால் மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். கரெக்டா சார்? கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கலாம், அதனால பாஸ்போர்ட் இருக்கிற நபர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. எவரேஜ் ஃபாலோ பண்றவங்க நீங்க, நம்ம நியூ கன்சியூமர் கம்யூனிட்டியில இருக்கிற நம்ம எல்லாருமே ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி விதின் 3 or 6 months கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அப்ளை பண்ணி வச்சுட்டு கார்டு வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் கார்டு அப்ளை பண்ணுங்க. இப்ப என்ன பொறுத்தீங்க, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப புதுதா வருகிற ஒரு நபர்களுக்கு WCR யாராவது வாங்கணும் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் போவாங்க, இல்ல அப்படின்னா பிட்காயின் ஆப்ஷன் போவாங்க. உங்ககிட்ட குளோபல் யூனிட் பே இருந்தா கூட மணி வந்து டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களுக்கு அனுப்ப முடியாது. ஏன்? புது நபர்கள் குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறனால திங்க் பிஃபோர் பையிங் வர்ச்சுவல் கார்டு ஆர் எனி அதர் கார்டு. உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. கார்டு பத்தி இன்னொரு நாள் வந்து இன்னொரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. வேற என்ன சந்தேகம் இருக்கு குளோபல் யூனிட் பேல உங்களுடைய டீமுக்கு, இல்ல வேற ஏதாவது எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, யாராவது கேள்வி அதை கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்க கேட்டு பதில் தெரியாம இருந்திருக்கலாம், அதை கூட இங்க கேளுங்க. ஏன்னா நம்ம இதோட இந்த குளோபல் யூனிட் பே செஷன் வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிப்போம். எனி க்வெஸ்சன்ஸ்? சண்முகராஜ் சார் தான் வந்து வர்ச்சுவல் கார்டு எடுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சண்முகராஜ் சாருக்கு சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தேவை இல்லைன்னா எடுக்க வேண்டாம் சார், பொறுமையாவே எடுத்துக்கலாம். ராஜேஸ்வரி மேம் சொல்லுங்க. மேம், மேடம், இந்த பாஸ்போர்ட் வந்து என்னோட டேட்டும் முடிஞ்சு போச்சு, இப்ப கொரோனா டைம்ல போய் ரினியூ பண்ண முடியல. ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க மேம். சரி மேடம், ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கொரோனா அதிகமா இருக்கிறனால ஆன்லைன்ல அப்ளை பண்ணாலும் நீங்க வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து ஆஃப்லைன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க பொறுமையா பண்ணலாம். ராஜேஸ்வரி மேம், உங்களுடைய அவசியமா இருக்கு, தேவைப்படுமா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா பேண்டமிக் டைம், நம்மளையும் வந்து நம்ம பத்திரமா பாத்துக்கலாம், நம்ம ஃபேமிலியையும் பத்திரமா பாத்துக்கணும். அவசியமா இப்போதைக்கு உடனே நீங்க பண்ணி குளோபல் யூனிட் பேல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு இந்த மாசம் எடுக்கணுமா இல்ல அடுத்த மாசம் எடுக்கணுமா அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. Thanks, man. Okay. There are questions? So, எதுவுமே தெரியாம குளோபல் யூனிட் பே நமக்கு இப்ப எப்படி, இப்ப உதாரணத்துக்கு SBI கார்டு இருக்கு, அந்த கார்டை வச்சு நீங்க பணத்தை வந்து ஸ்வைப் பண்ணி பணம் எடுக்கிறீங்க. அதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல நம்மளுடைய குளோபல் யூனிட் பே சிஸ்டம்ல அவங்க பிசிக்கல் கார்டு தரும்போது ஸ்வைப் பண்ணி பணம் எடுக்க முடியும். வர்ச்சுவல் கார்டுல எங்கேயுமே ஸ்வைப் பண்ணி பணம் எடுக்க முடியாது. இப்ப எப்படி கூகுள் பே வச்சு நீங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் அனுப்புறீங்க, அது மாதிரி வர்ச்சுவல் கார்டு வச்சு அந்த மாதிரி பேமெண்ட் தான் பண்ண முடியும் தவிர INR வெளியே எடுக்க முடியாது. மேபி ஃபியூச்சர்ல பிசிக்கல் கார்டு அப்படி வரலாம், INR எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். சோ இங்க யாராவது வர்ச்சுவல் கார்டு வச்சிருக்கீங்களா, குளோபல் யூனிட் பே வச்சிருக்கிற வர்ச்சுவல் கார்டு யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அவங்க வந்து அந்த வர்ச்சுவல் கார்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், நான் வர்ச்சுவல் கார்டு வச்சிருக்கிற நபர்கள் கிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். யார்கிட்டயாவது வர்ச்சுவல் கார்டு இருக்கா, இருக்கு அப்படின்னா எஸ் சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. வர்ச்சுவல் கார்டு யார்கிட்டயுமே இல்லைன்னு நினைக்கிறேன்.
எஸ் வெயிட் ஓகே சிசிராத் சார் கிட்ட குளோபல் யூனிட் பே வர்ச்சுவல் கார்டு இருக்கு எஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குளோபல் யூனிட் பே கார்டு ஒருத்தவங்க வாங்கினா மத்தவங்களுக்கு டபிள்யூசிஆர்இ வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அதனால வந்து வர்ச்சுவல் கார்டு வந்து தேவைப்படும் அப்படின்றதுல சில பேர் வந்து வாங்கியிருப்பாங்க அவசரப்பட்டு ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு நபர் இப்போ பிரதீபா வர்ச்சுவல் கார்டு வாங்கினா என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் நான் டாப் அப் பண்ண முடியும் அவ்வளவுதான் ஸோ அதை தவிர வேற எதுவுமே நான் பண்ண முடியாது என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட் யாராவது வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்ன வச்சிருக்கேனோ நான் யூஎஸ்டி வச்சிருக்கேனா யூரோ வச்சிருக்கேனா அப்படின்றத அதை நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த நபர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் புதிதாக வரவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ இது வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக நம்ம கம்பெனி கொண்டு போறதுனால லீகல் ப்ரொசீஜர் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இது செய்யப்பட்டது ஸோ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட யார்ட்டையுமே வர்ச்சுவல் கார்டு இல்லை ஓகே ஸோ ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் பிசிக்கல் கார்டு லைக் மீ நான் பிசிக்கல் கார்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் Even though physical card comes first, I will plan. தேவை இருக்கா அப்படின்றத யோசிப்பேன் நம்ம எவரேஜ் பேக் ஆஃபீஸ்ல எவ்வளோ வந்து போனஸ் நமக்கு வருது அந்த போனஸை நீங்க இப்ப பணம் எடுக்கிறீங்கன்னா பிசிக்கல் கார்டு வந்து அப்ளை பண்ணா அதுக்கு எவ்வளவு செலவாகும் இந்த பிளானிங்ஸ் வந்து கரெக்டா பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் சிசிராஜ் சார் எஸ் சார் சொல்லுங்க சார் மேடம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குளோபல் கார்டும் என்னுடைய சிசிராஜ் சார் தன்னுடைய கார்டு வந்து இருக்கிறத வந்து காட்ட போறாரு சோ அது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்மளும் பார்த்துப்போம் சோ நத்திங் இஸ் தேடுனா எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் சார் ஆனா நமக்கு அது தேவையா இல்லையா அப்படின்றத முடிவெடுத்துக்கிறது எல்லாம் நீங்க தான் உங்களுக்கு அது தேவையா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க நம்ம எவோரிச்ச ஃபாலோ பண்ற எல்லாருமே ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கிறது இல்லாதவங்க அப்ளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வை பிகாஸ் வி ஆஸ் இன்டர்நேஷனல் கோஓனர்ஸ் நம்ம வந்து எஸ் இது வந்து டெபிட் கார்டு சார் நார்மல் டெபிட் கார்டு வர்ச்சுவல் கார்டு இருக்கா இன்னொரு இதுக்கு வெயிட் பண்ணுவோம் சார் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு மேடம் நீங்க ரெண்டு கார்டுமே பார்க்கலாம் எஸ் சார் நான் காட்டுறேன் அந்த கார்டை பத்தி நீங்களே சொல்லிடுங்க சார் Yes. So, இது வந்து டொமஸ்டிக் கார்டு. பே கார்டு டொமஸ்டிக் கார்டு. இது டொமஸ்டிக் கார்டு only இந்தியா மட்டும். இந்தியா மட்டும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு for use only in India. இந்த கார்டு வந்து எலக்ட்ரானிக் யூஸ் only. அதே அதுலயே எலக்ட்ரானிக் யூஸ் இந்த இடத்துல வந்து கோல்டு டெபிட்னு இருக்கும் இது வந்து இன்டர்நேஷனல் கார்டு இதுல வந்து இந்த மாஸ்டர் இந்த சிம்பிள் நீங்க பார்க்கலாம் மாஸ்டர் கார்டுல இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் பை பண்றதுக்கான மாஸ்டர் கார்டு இது அதே மாதிரி விசா கார்டு அதே மாதிரி நமக்கு ரூபே கார்டு அதுக்கப்புறம் மாஸ்டர் கார்டு மாஸ்டர் கார்டுலயே ரெண்டு இருக்கு அதுலயும் மாஸ்டர்ல இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கும் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனோட தான் பாப்பீங்க இது மட்டும் நமக்கு இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் நம்மளால வாங்க முடியும் ஓகே சார் ஓகே சார் ஓகே இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர் கார்டு வச்சுதான் நீங்க வந்து இப்ப இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு இல்ல கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க மட்டும்தான் அதை வந்து குளோபல் யூனிட் பேல டாப் அப் பண்றதுக்கு வசதியா இருக்கும் இன்னும் விசா கார்டுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் இன்னும் வரல ஓகே ஐ ஹோப் எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஹலோ செந்தில்குமார்
எடுத்துக்கோங்க. அந்த பர்டன் உங்களுக்கு கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே மேடம், ஓகே, थैंक यू. ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு குளோபல் யூனிட் பே இப்போதைக்கு இருந்தா போதுமானது. ஓகே மேடம், ஓகே, ஓகே. எஸ் சார். ஓகே, थैंक यू. थैंक यू சார். வேற யாருக்காவது சந்தேகம்? ஐ திங்க் ராதா கிருஷ்ணன் சார். ஓகே. ஓகே. இல்ல, ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस டவுட்ஸ் இருக்கா சார்? நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். சோ தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். உங்களுக்கு குளோபல் யூனிட் பே நீங்க இப்ப வேண்டாம் அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு தேவைப்படும். நீங்க எக்ஸ்சேஞ்ச்ல இப்ப ட்ரேட் பண்ணி நீங்க அதை பணம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை குளோபல் யூனிட் பேல தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு டிவிடன்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த டிவிடன்ஸை நீங்க பணமாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குளோபல் யூனிட் பே மூலியமா தான் பணமாக்க முடியும். சோ மறந்துடாதீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இப்ப இல்லைனாலும் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்படின்றது ஒரு மஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். சோ அதனால இப்பையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை வெரிஃபிகேஷன் ப்ரொசீஜர் மட்டும் முடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விதமான கார்டு வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். So this is how the global unit pay system works and why and what and how you need and the global unit pay edukku abindrathu pathinga na. Okay sir, and I hope I cleared all your doubts. And in any case, if you have some other doubts, enudaiya WhatsApp number ku audio message kudunga. So thank you, and ungalku adutha Zoom meeting la and the question kana badal na kudupen. So thank you sir. And thanks to everyone. இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கு இதை வந்து யூடியூப்லையும் நான் கொடுப்பேன். ஸோ ஸ்ப்ரெட் டு யுவர் டீம் மெம்பர்ஸ் ஸோ தட் அவங்களும் வந்து உங்ககிட்ட வந்து எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன் குளோபல் யூனிட்டி, ஏன் பாஸ்போர்ட், ஏன் எப்போ அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அண்ட் தே வில் ஃபீல் ஃப்ரீ வென் தே ஷுட் அப்ளை. அவங்களுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியா இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.